வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி நம்ம ஹைதராபாதி பன்னீர் கிரேவி தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஹைதராபாதி பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் போட்டு 200 கிராம் பன்னீரை நான் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதை வதக்கி விடலாம். ஒரு 2 இன்ச் கேரட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். 10 பால் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கலாங்க. இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து விடணுங்க. கலந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது தனியாக வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, நட்சத்திர பூவு, கொஞ்சம் கல்பாசி, 5 லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விடணுங்க. 7-8 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்க விட்ட பிறகு நம்ம தயிரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கணுங்க. நல்லா கலக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாக்கா நல்லா ஆயில் மேலே வரும். இப்போ ஒரு 15 முந்திரி அதில் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் நம்ம கொதிக்க விடணுங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க மேலே எண்ணெய் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர்லாம் அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி ஆயில் மேலே வருது. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மில்க் க்ரீம் கொஞ்சம் 1/2 டம்ளர் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சூப்பராக நமக்கு ஹைதராபாதி பன்னீர் கிரேவி தாபா ஸ்டைலில் கிடச்சிருக்கங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டல் போகாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.